ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு பெலேகன் சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரேக்கரோட கார் பார்த்துட்டு டார்க்கா இருந்தா எப்படி அதை ரீப்ளேஸ் பண்றது அப்படின்ட்டு, ஆல்ரெடி பிரேக்கர் டாப் அப் பண்றது, பிரேக்கர் ரீப்ளேஸ் பண்றது எல்லாமே பார்த்தாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், ரீகால் மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ திருப்பி பண்றோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, 1080 pixel பாருங்க. அப்புறம் சில டிப்ஸ் தான் சொல்ல இருக்கேன், இந்த பிரேக் ஆயில் மாத்துறது போக அதுவும் சொல்லிடுறேன் நான். அதனால கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும், கடைசி வரைக்கும் பாருங்க. இதை திறந்து காட்டினேன் அப்படின்னா கேமராவில் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இந்த கவரை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். இது 10 mm. இப்போ இந்த கவரை கழட்டி காட்டுறேன் பாருங்க. பிரேக் ஃப்ளூ நமக்கு தெரியும், .4 இது ரியருக்கு வரக்கூடிய கண்டெய்னர். ஏன்னா இதை கொஞ்சம் ஸ்லைடு பண்ணுங்க, இடிக்கிற கழட்டுறதுக்கு இதை லைட்டாக கொஞ்சம் இழுத்தா கீழே வந்துடும், சாஞ்சிரும். பிரேக் ஆயில் டார்க்காக இருக்குது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது கருப்பாகும், எப்போ கருப்பாகும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஒரு வாட்டி நாமளாகவே இந்த மாதிரி மேனுவலாக கழட்டி நேரடியாக பார்த்துடணும். சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் கிலோமீட்டர் ஒரு வாட்டி பிரேக் ஆயில் மாற்றிடணும், நான் டாப் அப் பண்ண நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போல்லாம் இல்லைங்க, இதில் ரெகுலராக கவனிக்க வேண்டியதான். இப்போ பிளாக் ஆயிடுச்சு, இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணுறதாடி வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் சொல்லிடுறேன் நான். இந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு ரீபர்ன் கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் ரியர் கெப்பாசிட்டி 54 mm, ஃப்ரண்ட்டு 87 mm. இப்போ 54 mm நான் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். புது ஆயில் உள்ளே ஊற்ற ஊற்ற பழைய எடுத்துகிட்டே இருப்போம். 54 mm ஊற்றினாவே இந்த பிரேக்கு, அப்புறம் இந்த எம்சி, ஏபிஎஸ் யூனிட்டு, ஏபிஎஸ்லேருந்து ஃப்ளோட்டிங் கலிஃபரு எல்லாத்துக்கும் லோடாகி கரெக்டாயிரும். அதான் இப்போ பண்ண போகிறோம். இந்த கண்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பிளாக்கான .4 ஆயில் எடுத்துடலாம் வெளியே. இதை கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்க முடியல. 8 mm. கண்டெய்னர் எம்டி பண்ணும். இப்போ பிளேக்கில் லோட் பண்ணிடக்கூடாது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் ப்ராப்பராக காற்ற வச்சு. .4 பிரேக் ஃப்ளூயிட் பூசுங்க. 54 mm தான் ஊற்றி ஊற்றி ரீப்ளேஸ் பண்ணுன்றத, அதுக்கு அதிகமாக ஊற்றலாம். இருந்தாலும் அந்த சவாலர் மேனுவல் படி சொல்கிறேங்க. ஓகேனா இருக்கு பாருங்க ஃப்ளூயிடு. அவரு எம்எல் கிட்ட ஊற்றிட்டேங்க. இது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டே கண்டெய்னரை மேக்ஸிமம் லெவலுக்கு ஊற்றிடணும். ஆனால் டியூபு, எம்சி, ஏபிஎஸ்ஸு, ஃப்ளோட்டிங் கலிஃபரு இது எல்லாத்துலேயுமே பழசாக இருக்குது. இதை ஊற்றி 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 நம்ம மற்றபடி எல்லாத்தையுமே எடுத்துருவோம் வெளியே. புதுசப்போ உள்ளே போய் லோடாயிருக்கோம். மேக்ஸிமம் வரைக்கும் .4 ஃப்ளூயிட் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் ரப்பர் மாட்டியாச்சு, கழுத்தமாக என்ன இருந்துச்சோ அதை திரும்பி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. இந்த செட்டப்பு அடுத்தது மூடி மறக்காமல் லாக் பண்ணிடணும். இது சேர்க்காதளவுக்கு வேணால் கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். 8 mm. இப்போ இந்த ப்ளீடர் கவர் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பேனல் யூஸ் பண்ணி எடுத்துங்க, ரப்பர் பிரியாத அளவுக்கு கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணால், லெஃப்ட் சைடு திருப்பினா லூஸு, லெஃப்ட் சைடு திருப்பினா லூஸு, கொஞ்சோண்டு தொடங்க. இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சொட்டு விடும், அதுக்கப்புறம் ஃபோர்ஸாக இறங்க ஆரம்பிக்கும். நான் கண்டெய்னர் திறந்து புது ஃப்ளூயிட் மாற்றிருந்துருக்கூடாதுங்க. பழைய ஃப்ளூயிட் இருக்கும்போதே ப்ளீடர் திறந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், சொட்டு சொட்டை வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிருக்கோம். அதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த RE REBORN CLASSIC 350 ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் இப்போ பழையசை தூக்கிட்டு புதுசாக மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளீடர் ஓப்பன் பண்ணுறேன். சொட்டு சொட்டு விட்டு கண்டினியூஸாக வரலை, பிரேக் ஃப்ளூயிடாக முதல்ல வரலைங்க, அப்படியே கட்டாயிடுச்சு. இல்லை ஒரு நான் அப்படி பண்ணியிருந்தேன், சொட்டு சொட்டு போட்டு கண்டினியூஸாக வரலை அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்ஸ் கூட வீக்காக இருந்திருக்கலாம். ஆனால் புதுசு மாற்றிருக்கூடாங்க, பழசு இருக்கும்போது ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஆனால் சொட்டு சொட்டை வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாம் லாக் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வரலை, இருந்தாலும் நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணிடுறேன். இப்போ டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் படலை ஃபுல்லாக அழுத்தணும். அழுத்திட்டு அப்போ இங்கே நம்ம லூஸ் பண்ணணும் இந்த ப்ளீடர் நட்டை. ஆயில் வந்துடும், அப்போ நம்ம இந்த படலை விட்டுறக்கூடாது. படலை விடாமல் அழுத்தி பிடிச்ச வாக்கில் இந்த ப்ளீடர் நட்டை டைட் வச்சுட்டு அப்புறம் தான் மெல்ல மெல்ல இதை எடுத்துட்டு மெல்ல மெல்ல படல ரிலீஸ் பண்ணுங்க. இதே மாதிரி தான் பண்ணணும். இந்த ஃப்ளூயிட் ஓரளவுக்கு குறைய குறைய இதே தான் பண்ண போகிறோம். எந்த அளவுக்குன்னா இந்த ஜாலுக்கு கூடிய பிரேக் ஃப்ளூயிட் எல்லாம் தீர அளவுக்கு 54 mm மசை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. மறுபடியும் அதே தாங்க, பிரேக் படலை ஃபுல்லாக அமுத்திக்கிறோம், ப்ளீடர் நட்டை லூஸ் பண்ணுறேன், கொஞ்சோண்டு திருப்பணுங்க. இப்போ டைட் வைக்கணும்,
டைட் வச்சதுக்கப்புறம் இந்த பேட்டை விடணும். அதே சமயம் இது குறைய விட்டக்கூடாதுங்க, ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிடணும், இல்லைன்னா ஏர் லாக் ஆயிரும் உள்ள. இதே தாங்க ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருப்போம். பிரேக் பேடலை ஃபுல்லாக அழுத்திட்டு நட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக அழுத்திட்டு நட்டு ரிலீஸ் பண்ணுறதுனால டக்குன்னு போய் அந்த பேடலை சைலன்ஸ் மேலே அடிக்க தான் செய்யும். எந்த அளவுக்கு அழுத்திருக்கமோ அந்தளவுக்கு பிரேக் ஃப்ளூயிட் வெளியே வந்துடும். பிரேக் ஃப்ளூயிட் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ப்ரீதர் நட்டு டைட் வச்சு அப்புறம் பேடலை மெல்ல விடுங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கணும். அதே சமயம் கண்டெய்னரில் ஃப்ளூயிட் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். எந்த அளவுக்கு குறையுதோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளூயிட ஊற்றிட்டே நீங்கள் வரணும். சப்போஸ் ஃப்ளூயிட் ஊற்றாமல் கொஞ்சம் காலியாக விட்டீங்க கண்டெய்னரில் அப்படின்னா ஏர்லாக் ஆயிரும். அதனால் கொஞ்சோண்டு கண்டெய்னர் ஃப்ளூயிட் இருக்கும்போதே புது ஃப்ளூயிட ஊற்றிடணும். இப்படி பண்ணிகிட்டே வரும்போது புது ஆயில் எல்லாம் உள்ளே இறங்கும், பழைய ஆயில் வெளியேறிடும். அந்த ஃப்ளூயிட் நாட்டில் வரக்கூடிய பிரேக் ஃப்ளூயிடு வெளியே சேர்ந்தது அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டியூப் கேன் மாதிரி செட்டப் பண்ணி வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதில் அப்படியே வர மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த கேனல் கால் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், 54 ml மேலேயே நான் புது ஆயில் ஊற்ற ஊற்ற பழைய ஆயில் எடுத்துகிட்டே இருந்தேன். பெடலு நெட்டு நெட்டு பெடலு அந்த மாதிரி பண்ணி வீடியோவில் பாருங்கள். ஃப்ளூயிட் கொஞ்சம் லைட்டாக வெளியே இருக்குது, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ பிரேக் அடிச்சு பாருங்கள், இது எதுவும் பபுளோ இல்லை, எதுவுமே மாறக்கூடாது. அப்படி மாற வந்தால் ப்ராப்பராக வீடியோ நெட்டை நம்ம டேட் வச்சுக்கணும். அர்த்தம் தொடச்சி விட்டுலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் ஆயில் பட்டிருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இந்த கவர் மாட்டிடலாம். கவர் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் தொடச்சி விட்ருங்க. அப்போ அப்படிங்கும்போது பிரேக் ஃப்ளூயிட பவர் ஒன்றும் பண்ணாது, தண்ணியில் டைல்யூட் ஆயிடறனால. அதை அப்படியே சொல்லியிருப்பேன், ப்ளே பார்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகமாக தான் போகுது, ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு பிரேக் பேட தேஞ்சிருச்சுங்க, அதனால் பிஸ்டன் கொஞ்சம் வெளியே வந்துருக்கு. இப்போ நான் புது பேட போகும்போது அந்த பிஸ்டனை தள்ளிட்டு தான் புது பேட போடணும். அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பிரேக் பேட் தேஞ்சினால இந்த பேடலோட ப்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவ்வளோதாங்க, பிரேக் அண்டனை கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த கவர் கழட்டணுங்களா, அதையும் மாட்டியாச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நான் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு பிளாக் கலரில் நல்லா தான் இருக்குது பிரேக் ஃப்ளூயிடு, அதனால் நான் மாற்றலை. ஒரு இல்லை அது பிளாக் ஆச்சுன்னா அதை வேணால் நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி மாற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சரில். சில டிப்ஸ் வரேன் சொல்லி சொல்லியிருந்தீங்களா, இந்த செயினோட பிளேயை பற்றி தாங்க. ஆள் கட்டி வர்றது இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த நடுக்கட்டை இருக்குது பாருங்கள், இந்த கட்டத்துலேருந்து இந்த டிப்பு வரைக்கும் நம்ம பிளே வைக்கணும் ஃப்ரீ பிளே. இந்த செயினோட இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஆள் கட்டி வரல வச்சு பார்க்குறேன். இந்த கட்டத்துக்கு நேராக வச்சுட்டு இதை அப்படி தூக்கும் போது அந்த இந்த டிப்பு வரைக்கும் வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீ வைக்கணும். அப்போனா தான் வண்டியை சென்டர் ஸ்டாண்டை கட்டிட்டு லோட் ஆகும், பார்த்தா நம்ம ஏறி உட்காருவோம். அப்படி உட்காரும் போது இந்த செயின் கொஞ்சம் டைட்டாகும். இவ்வளோ அளவுக்கு ஃப்ரீ பிளே வச்சா தான் ஓடும்போது கொஞ்சமாவது ஃப்ரீ பிளே கிடைக்கும். அதே மாதிரி ரைடரை வச்சுட்டு ஓட்டும் போது இல்லை நீங்கள் எப்படி லோடு வச்சாலும் மினிமம் இந்த கட்டத்துலேருந்து அந்த மேல் வரைக்கும் வர மாதிரி ஃப்ரீ பிளே வச்சுக்கோங்க. இது 10,000 எபோ மேலே. அது மாதிரி வண்டி ஓட ஓட ஒவ்வொரு பிளேவும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க ஃப்ரீ பிளே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கிளச்சு ஒரு மெஷர்மெண்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் போக போக கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரீ பிளே விடுற மாதிரி இருக்கும். ஆக்சிலேட்டரு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா விட்டுருந்தாலும் கமெண்டில் பின் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு எதாவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.